டீம்பர் த்ரீ. டீம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டீம் மோட்டோஸ் பக்கத்தில் நினைக்கிறாங்க. டீம் கேசில் ஓ டீம் கேசில் கிட்ட ஃபயர் பிளாஸ்டர் நாக் பண்ணிட்டாங்க. ஒரு 32 மட்டும் தான் ஹிட் பண்ண முடிஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு இருக்கு பிரசிலியாவில். யார் சிங்கிள் டீமாக இருக்கும் அப்படின்னு டவுட்டு ஐபிஎல் இருக்கிறது. இல்லை எம்ஜி மேட் கேமர்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இவங்க வால்டர் மார்ட்ஸ் வந்து பிரசிலியாவில் தான் இருக்காங்க. ஸோ பிரசிலியாவில் வால்டர் மார்ட்ஸ்க்கும் மேட் கேமர்ஸ்க்கு இடையில் ஃபைட் போயிட்டு இருக்குது. ஓ மேட் கேமர்ஸ்க்கு பிரின்ஸுக்கு ஒரு ஷார்ட் விழுந்துருச்சு. ஜேடி பார்சிவல் காலி ஜேடி டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு. ஜேடி பார்சிவல் நாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர் ஜியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை நாக் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட் ஓ மை காட். ஸோ ஒருத்தர் நாக் பிக்கி கன் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து எம் சிக்ஸ்டிலே ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. வேற லெவல் வேற லெவல். ஆக்சுவலாக நல்ல ட்ரை பண்ண முடியாது இன்னும் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ விக்கி கன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடிச்சிருந்தார் அப்படின்னா மேபி வாய்ப்புகள் இருந்திருக்குது. இன்னும் ஒரு ஓ வேற லெவல் வேற லெவல் தக்ஷன் அனதர் 93 மக்களே. கில்ல எடுக்கலாம்னு பார்த்தாரு பட் தான் அவங்க பயம் கொடுக்குறாங்க அவரை. ஐயோ எய்ம் போக மாட்டேங்குது அந்த கார் பக்கு போல இருக்கு. எஸ்டி ஹீல் பண்ணிட்டாங்க அவரை ஹீல் பண்ணிட்டாங்க. ஓ நல்ல ஒரு நேடு 114 114 ஆ நாக்கு 114 ஆ நாக்கு தக்ஷன். ஐயோ வாவ் வாவ் ஐயோ ஆமோ ரீலோட் பண்ண அவரு. ஐயோ ஓ மை காட் எத்தனை ஐயோ யார் சொல்றது செம்மையா பிளே பண்ணாரு. கண்டிப்பா செம்மையா பிளே பண்ணாரு. அப்புறம் டீம் நம் டீம் டீம் என்ன இவங்க டீம் வைப் ஆயிருக்குது அந்த நம்ம பேசுகிற வால்டர் மார்ட்ஸ் டீம் கார்டு வைப்படு. நைஸ் ட்ரை ஃப்ரம் ஜேடி ஜேடி ஸ்பார்க்ஸ். ஸோ ஜேடி ஸ்பார்க் தக்ஷன் நல்ல பிளே பண்ணார். நல்ல ஒரு கேம் பிளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் செம்மையாக என்டர்டெயின் பண்ணார் எல்லாரையும். அவர் கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ண கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவர் அவர் அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா டெஃபினட்டாக அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரை அது நைஸ் ட்ரை. பட் எனிவே பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால்டர் மார்ட் ஸ்குவாட் எலிமினேட்டட் பிரசிலியால் வந்து ஃபைட் நடந்திருக்கு. ஸோ மேட் கேமர்ஸ் அந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் மேட் கேமர்ஸ் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு டீம் இருந்துச்சு எல்லாருமே தெரியும் டீம் கேசில் ஐ திங்க். ஸோ கண்டிப்பாக டீம் கேசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராஸ் ஃபயருக்கு அப்புறம் அந்த அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த உள்ளே வந்து அடிச்சு முடிச்சிட்டாங்க. பிளாஸ்ட் பிளாஸ்ட் மட்டும் ஃபஸ்ட்டே காலி பண்ணிட்டாங்க. ஸோ மஹி ஃப்ரம் டீம் கேசில் 3 கில் எடுத்திருக்காரு. டோட்டல் 5 கில்ஸ் எடுத்து கன்ஃபார்ம் எடுக்காங்க. ஸோ 5 கில்ஸ் போனே வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வால்டர் மார்ட்ஸ் டீம் கிட்ட ஃபைட் நடக்கும்போதே வந்து இவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி நடந்திருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. 5 கில் எடுத்திருக்காங்க டீம் கேசில். பிரேசிலால் ஹோல்ட் பண்ணுறாங்க. 30 அலைவோட மேட்ச் மூவ் ஆகுது. பர்கட்ரி மேப் டிஜிபி சிங்கம். ஓ மை காட் என்ன நடக்குது இங்கே. சிங்கம் டீம் எப்பயோ உள்ளே வந்துச்சு. சிங்கம் டீம் 2 கில் எடுத்திருக்காங்க. ஸோ வில்லன்ஸ் டீம் உள்ள வருமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. வில்லன்ஸ் டீம் வந்துருச்சா கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் வில்லனுக்கும். ஸோ அகெயின் போன மேட்ச் மாதிரியே வில்லன் டீமுக்கும் இவங்களுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. வில்லன் டீமில் ரெண்டு பேர் காலி எம்ஜி அண்ட் ஜார்விஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஜார்விஸ் அண்ட் எம்ஜே சாரி எம்ஜே அண்ட் ஜார்விஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ சிங்கம் டீம் வந்து போன மேட்ச் ஐ திங்க் வந்து போன மேட்ச் வந்து இவங்க வைப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஷார்க் வந்து நாக் பண்ணிருக்காங்க. ஷார்க்கை மேலேருந்து டிசி அடிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தலை பார்த்தீங்கன்னா வந்து சோலோவாக இருக்காரு. அவங்க டீமில் ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ தலை அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ திங்கம் ஹோல்ட் பண்ணுறாங்க. ரெண்டு கீழ் எடுத்திருக்காரு வேற லெவலில் ரெண்டு கீழ் எடுத்திருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. மூணு பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ மேலேருந்து போதாத குறைக்கு வந்து நம்ம டிசி வேற அங்கேருந்து ஒருத்தே ஒருத்தர். ஸோ மற்ற ரெண்டு பேரும் கீழ் எடுத்திருக்காங்க. அவர் மட்டும் அடிச்சு ஒரு கீழ் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேக் அடிச்சிட்டார். அவர் சோலோ சர்வ் பண்ணி ஆகணும். அவரு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. இவங்க வந்து படி விழுது பின்னலேருந்து அடிக்கிறாங்க. எதுக்கு அந்த உப்பா பார்த்தீங்கன்னா வந்து க்ளூவாலுக்கு வந்து பேராஃபால் அடி விழுந்துச்சு. ஸோ தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தோணுது. ரெண்டு க்ளூவால் ஒரே இடத்துல போட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் ஃபோல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக பீட் சேவ் பண்ண வருவாங்க. கோமாளிக்கு நெட்ஒர்க் இஷ்யூ. ஸோ சொதப்பிட்டாரு கோமாளி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் நடக்கிற நேரத்தில் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ எந்த டீம் அடிச்சிட்டு அப்படின்னு தெரியல. பார்க்கல எந்த டீம்ட்டு. டிஎல்கே ஓ டிஎல்கேல ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்காரோ. டிஎல்கேல டிஜே மட்டும் தனியா இருக்காருயா. டிஜே மட்டும் தனியா இருக்கிறாரு. ஒரு பக்கத்து கூட யாரோ ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ டிஜே பக்கத்துல ஒருத்தர்
நாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாக்கு கைஸ். நான் ரெண்டு டேமோ அடிச்சார். ஓ சூப்பரான ஒரு ப்ளூ வால். ஐயோ ஐயோ, நல்ல ட்ரை, நல்ல ட்ரை. பார்த்தீங்கன்னா வந்து ஹாக் டீம், ஹாக்ஸ் டீம் வந்து அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே டிஜேவை காலி பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க ஃபோர் டிடியில் பீட்டா காலி, பீட்டா வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎல்கே டீமுக்கு உங்களுக்கு வந்து அடுத்த ஃபைட்டு போயிட்டு இருக்கு. டிஎல் டிசி தலை எவ்வளோ சர்வைவர், இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேறு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து பொறுமையாக சர்வை பண்ணியிருக்கலாம். ரொம்ப தூரம் வந்துட்டார், இந்த ஜோனுக்கு ஏன் வந்தார் அப்படின்னு தெரியல. இந்த இடத்துக்கு, இந்த ஐலாண்டுக்கு வந்தார். இப்போ சிக்ஸ் தான் அடிக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க, டீம் சிக்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ரோமியோ அவரோட குளுவால் உடைக்கிறாங்க. மூணு பேர் ஒரே குளுவாலுக்குள்ளே இருக்காங்க. இன்னும் ஒரு டீமும் அடிக்கிறதுன்னு எனக்கு தோணுது. ஓ நாக்கு, ரோமியோ செமையாக ப்ளே பண்ணி ஒரு கியூபிடாக்கு நாக் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் வச்சு அழுத்திட்டார் அவர். பட் இருந்தாலும் வந்து அவர் சூப்பரான பேக்கப் ஃப்ரம் மார்க்கி. மார்க்கி ஒரு நல்ல பேக்கப்பு. நேடு வந்து விட்ற வந்துருச்சு, முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ஹாக்ஸ் டீம் ஸ்டூபிட் ஹாக்கை மட்டும் இழந்திருக்காங்க. ஸோ ஹீல் பண்ணுறாங்க, ஷோஹித் வந்து ஹீல் பண்ணிட்டாரு. ஸோ இன்னும் ஒரு டீம் அடிக்கிறாங்க, யார் அந்த டீம் அப்படின்னு எனக்கு தெரியல. சிங்கம் டீம் வந்து அந்த கண்டெய்னர் ரெண்டு இருக்காங்க. ஃபோர் டிடி இல்லை, எம்டி. ஸோ ஃபோர் எம்டி வந்து பேக்லேருந்து ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அதான் அவங்களால எந்த ஒரு கில்லியுமே வந்து ஒரு எடுக்க முடியல, தேர்ட் பார்ட்டி பண்ணி எடுக்க முடியல. செம்ம ஓப்பனிங்கில் ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஹிட்டு, வெளியில் போய் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓ வேறு லெவல் நாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ளூ வால் போடலாம், அப்புறம் ஒரு ப்ளூ வால். ஸோ கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவங்க ஹாக்ஸ் டீமில் ஒருத்தர் டவுனு. ஸோ ஃபோர் டிடி கோமாளி அடிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் டிடி டீமில் வந்து செம்மையாக கீழே எடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் டீம் அவங்க தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கம் டீம் வந்து இந்த இந்த மேட்ச் வந்து கில் கவுண்ட்டுக்கு பஞ்சம் வைக்கல, சூப்பராக அடிச்சிட்டு இருக்காங்க. மேலே ஒரு டீம், யார் அடிக்கிறாங்க மேலே? மேலே இவங்க தான், வேறு யாருமே இல்லை. டிஎல்கே டீம், டிஎல்கே கீழே இருக்கிறாங்க. அதுக்கு யார் யாது எங்கேருந்து அடிக்கிறாங்களே தெரில, இங்கேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஹாக் ஷோஹித் நாக்கு அலோன் ஹாக் மட்டும் தான் இருக்காரு ஹாக்ஸ் டீமில். ஜோன் கிட்ட வந்துட்டாரு, கிட்டத்தட்ட ஜோனுக்கு வந்துட்டாரு. ஹாக் ஷோஹித்தோட கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எம்டி டீம் வந்து ஹாக் டீமோட கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபைலேருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு வில்லன்ஸ் டீம் அடிக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக வில்லன்ஸ் டீம் தான். எம்ஜே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கோல்டு வார்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டு ப்ரோ. அண்ட் டிஎல்கே டீம், டிஎல்கே ஒரு கில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கெங்கே இருக்காங்கன்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் இருக்கிறாங்க. என்ன ஸ்பின்னெல்லாம் போடுறாரு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் நேரில் வந்து ஒரு இதில் லெக்ஸ், இதில் லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின்லாம் போடுறாரு. அந்த மாதிரி வந்து குத்தி அப்படி அந்த பக்கம் போகுது, நவுந்து போகிற மாதிரி பாருங்க. என்ன கவனிக்கலாம் அதை பார்த்தீங்களா? இப்போ டிஎல்கே டீம் வந்து கொஞ்சம் ஹை கிரவுண்டில் ஃபைட் எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஜோன் உங்களுக்கு இருக்குது, ஹோல்ட் பண்ணலாம். ரெண்டு மூணு குளுவால் போட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். பத்து பேர் அலைவு. ஸோ வில்லன்ஸ் டீமில் எம்ஜே இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அலோன் ஹாக்கு சோலோ சர்வைவர் ஹாக்ஸ் டீமில். ஸோ சிங்கம் டீமில் மூணு பேர். ஓ மை காட், சிங்கம் டீமில் மூணு பேர். அண்ட் எம்டி டீமில் ரெண்டு பேர் உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு சோலோ சர்வைவர் புஷ் பண்ணுறாரு. எம் செவன்டீன் போடுறாரு நினைக்கிறேன். எம் செவன்டீன், ஓகே, காட் எலிமினேட்டட். அலோன் ஹாக் காட் எலிமினேட்டட். எம்ஜே உள்ள வந்துட்டாரு. எம்ஜேக்கு பின்னாடியே வந்து ரெண்டு பேர் வராங்க. கில்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு எம்ஜே பார்த்தீங்கன்னா. அந்த நேரத்தையும் வந்து ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே சிங்கம் டீம் கிட்ட சாம்பிட்டு சிங்கம் பார்த்தீங்கன்னா அது ஹீல் பண்ணுறாரு. விட்டனே பட் உள்ள போய் ஆகணும், ஹீல் பண்ணுற தப்புன்னு எனக்கு தோணுது. சிங்கமும் எலிமினேட், நிறைய எலிமினேஷன் போயிட்டு இருக்குது. சிங்கம் டீம் கார்டு எலிமினேட்டட். எம்ஜே சோலோவா இருக்காரு ஹை கிரவுண்டில், வேற லெவல் ஹை கிரவுண்டு. ஒரு நேடு எடுத்து போடுறாரு. ஓ எம்டி சூர்யாக்கு அப்படின்னு ஒரு ஸ்பின்னு, ஒரு ஆஃப் ஸ்பின்னு. எம் செவனேன் எம்ஜே கிட்ட எம் செவனேன் ஒரு செவன்டி. பட் கரெக்டான எய்ம் பண்ண முடியாது ஹை கிரவுண்டில் இருக்கிறதுனால. டூ வர்சஸ் ஒன் நோமாடிக் டிஎல் டிஎல்கே மாயவன் வெர்சஸ் ஓ மை காட் டிஎல் முடிச்சிட்டாங்க. எம் செவனேனா எம் செவனே எம் செவனேன் இப்போ போட்டு முடிச்சிட்டாங்க. எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு பார்த்தேன். கோல்டு வார் மோர் தென் 350 டீம்ஸ் இருக்கும் மக்களே. கோல்டு வார் வந்து மோர் தென் 350 டீம்ஸ் இருக்கும். டிஎல்கே இஸ்போர்ட்ஸ் இந்த மேட்ச் வந்து சூப்பரான போயா மூணு கீழே எடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து செமையாக வந்து மாயவன் வந்து ஒரு எம் செவன் என்ன போட்டு முடிச்சு விட்டாரு. டீம் டூவில் வந்து நம்ம இவங்க டீம் இருக்கிறாங்க வில்லன்ஸ் டீம். இப்போ எம்ஜே